வெல்கம் டு ரேப்டஸ் கேமிங் ஸோ இன்றைக்கி நாம் வந்து பார்த்திங்கன்னா எட்டி கேவ்ரான தான் பார்க்க போகிறோம் லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் ஸ்பீடில் இருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் பட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேவ் வந்து ரொம்ப பெருசு லென்த்து ஸோ ஆர்க்கு ஐஸ்லேண்ட் மேப்லேயே வந்து பெரிய கேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எட்டி கேவ் தான் ஏன் அது எட்டி கேவ்னு சொல்லலைன்னா உள்ளே வந்து எட்டிஸ் இங்கே மட்டும்தான் ஸ்பான் ஆகும் ஓகேங்களா ஸோ இதுதான் லொக்கேஷனு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ரைட் சைடில் போங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த வழி வந்து கரெக்டாக தெரியும் ஸோ உள்ளே போகிறதுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கேவ் அனிமல் கொண்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஆத்தோ போகிறான் இல்லைனா வந்து ஸ்பைட்ரு கொண்டு போங்க இஸ் பெட்டர் அதுதான் வந்து சீக்கிரமாக போயிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போயிட்டு உள்ள வெளியே வந்துடலாம் நிறையாடி சொல்லியிருக்கேன் கேவ் அனிமல் கொண்டு போனீங்கன்னா எந்த அனிமலுமே உங்களை வந்து அட்டாக் பண்ணாது ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்க்கோட ஸ்பெஷல் எபிலிட்டி இந்த கேவ் அனிமல்ஸ்க்கெல்லாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அப்படியே போயிட்டே இருங்க உள்ள வரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆர்மர் செட்டு கொண்டு போங்க ஒரு ஆர்மர் செட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹாட்ரு கொண்டு போங்க ஹாட்ரு எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீஸிங்கு வாம் இதெல்லாம் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம் அதிகமாக அதுக்காக வந்து ஹாட்ரு கொண்டு போங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளங்க் ஆர்மரும் ஆட்ரும் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதனால்தான் எனக்கு வந்து இன்னும் ஃப்ரீஸிங் காட்டில் கூடவே வந்து நீங்கள் இந்த கேவ் ரன் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து பிக்காக்ஸ் ஒன்று மெட்டல் பிக்காக்ஸ் ஒன்று கொண்டு போகணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மெடிக்கு ப்ரோ ஒரு நூறு மெடிக்கு ப்ரோ வந்து செஞ்சு வச்சிங்க சேஃப்டிக்கு ஏன்னா சப்போஸ் நீங்கள் வச்சுருக்க ஆர்மர் வந்து லோவாக இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து மெடிக்கு ப்ரூவ் தான் ஹெல்ப் பண்ணும் மெடிக்கு ப்ரூவ் வந்து இல்லாமல் கண்டிப்பாக இந்த கேவுக்குள்ளே போகாதீங்க ஆர்மர் செட்டு லோவாக இருந்தால் ஓகேவா ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ரீஸிங் வந்து காட்டலை ஸோ நான் காமிச்சு இந்த லொக்கேஷன் வழியாகவே நீங்கள் உள்ளே வரலாம் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு வந்து ஸ்பைட்ரை விட்டு கீழே இறங்கவே கூடாது இறங்குனீங்கன்னா வந்து உங்களை முடிச்சு விட்ரும் ஸோ ஒன் ஆஃப் தி இந்த கேவோட ஹார்ட் இஃபெக்ட் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராங் ஏற்ற மாதிரி ரொம்ப லென்த்தியாக போகணும் ரொம்ப தூரம் போக வேண்டியது ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து பாதி தூரம் கூட கிடக்கல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ மெட்டல் பிக்காக்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அது எதுக்குன்னா அதுக்கு தான் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபஸ்ட் டைம் வந்து சோலோவில் நீங்கள் ரன் பண்ணும்போது இங்கே வந்து கிறிஸ்டல் ஸ்பான் ஆகும் இதுவே நீங்கள் சர்வரில் மல்டிப்ளேயரில் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்பான் ஆகிட்டே இருக்கும் சோலோவில் நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை உடச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து திரும்ப கிறிஸ்டல் வந்து ஸ்பான் ஆகாது ஓகேவா அதனால் வந்து நீங்கள் பிக்காக்ஸ் மெட்டல் பிக்கக்ஸ் கொண்டு வர வேண்டியதில்லை ஃபஸ்ட் டைம் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் பட் மல்டிப்ளேயரில் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பிக்கக்ஸ் கொண்டு போய் ஆகணும் ஒரு ஸ்பைடரை கொண்டு போய் தான் ஆகணும் அதை வச்சு தான் நீங்கள் வந்து உள்ளே போய் இது பண்ண முடியும் ஓகேவா ஸோ இப்போ வந்து உள்ளே போயாச்சு ஆல்மோஸ்ட்டு பாதி தூரம் வந்து நாம் கடந்துட்டோம் இன்னும் வந்து இப்படியே ரைட் சைடே போகணும் ஸோ இடம் வந்து மாறிடாதீங்க கேர்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள் ஸோ சின்னதாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணீங்கனாலும் வீடியோவில் வந்து எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிருங்க ஸோ ரைட் ஹேண்ட் சைடு போயிருங்க ஸோ அப்படியே பொறுமையாகவே போயிருங்க ஸோ அந்த பக்கமே வந்து ரைட் ஹேண்ட் சைடாக போகணும் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஹார்ட் இஃபெக்ட் கிட்டே ஆல்மோஸ்ட்டு வந்துட்டோம் ஸோ இருக்கிறதுலே வந்து ஒன் ஆஃப் தி லென்த்து பெரிய கேவு அப்படின்னா இந்த ஒரு கேவு தான் ஃப்ரீஸிங் வரும்போது மெடிக்கு ப்ரோ யூஸ் பண்ணுங்கள் கம்பல்சரி ஸோ அவ்வளோதான் இந்த கேவு பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது ஸோ அந்த கேவில் என்ன நல்லா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டஞ்சன் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஏஆர் கன் அசால்ட் ரைஃபிலும் அப்புறம் ஷார்ட் கன்னும் கிடைக்கும் அந்த கண்ணை வச்சு தான் நீங்கள் வந்து டஞ்சன் ரன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த கே அதை வச்சு தான் நீங்கள் ஃபைட் பண்ணணும் வேறு வழி இல்லை இப்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்டல் இருக்கும் இதே நீங்கள் வந்து மெட்டல் வச்சு தான் மெட்டல் பிக் வச்சு உடைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் மெட்டல் பிக் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இப்போ வந்து மெட்டல் பிக் வச்சு எல்லாத்தையும் உடைச்சாச்சு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் உடைச்சிருவோம் ஸோ உடைச்சாச்சு ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சுது முடிஞ்சிருச்சு ஓகே ஸோ அப்போது இருக்கிறத ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுவோம் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ தான் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் வந்து சொல்லுங்கள் ஓகே ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்துவிட்டோம் கிட்ட வந்தாச்சு அந்த ஒரு தண்ணி மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே வந்து நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா வந்து ஆர்டிஃபேக்ட் கிட்டே போயிடுவீங்க ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க இடம் வந்து தடுமாறிட்டிங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஸோ ஆல்மோஸ்ட்டு நினைக்கிட்டோம் இன்னும் கிட்டே தான் ஸோ இப்படி ஒரு கே கேவ் மாதிரி வளைஞ்சி வரும் வந்ததும் போயிடலாம் ஓகே ஹார்ட் இஃபெக்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது அங்கே இருக்குது பாருங்கள் மேலே ஸோ அதுதான் வந்து ஹார்ட் இஃபெக்ட் சம்டைம்ஸ் வந்து இங்கே அனிமல்ஸ் வந்து ஸ்பான் ஆகும் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே வந்தாச்சு ஹார்ட் கிட்ட ஸோ இதான் வந்து ஸ்ட்ராங் ஹார்ட் இஃபெக்ட் ஸோ இருங்க இறங்கிட்டு ஸோ இங்கேயே பக்கத்தில் அனிமல் இல்லை ஸோ அது வரைக்கும் நல்லது ஓகே ஆர்ட் இஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கை வந்து எடுத்தாச்சு இப்போ சேஃபாக வந்து கி திரும்ப போயிடணும் ஸோ அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டு ஒன்று வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட்டு வைக்க முடியுமான்னு தெரியலை ஸோ இ ட்ரை அவர் பெஸ்ட் ஸோ ஏன்னா பக்கத்தில் வந்து ஒரு பெட் இருக்குது ஸோ கே நாட் பிளேஸ் எனிமி மோட் ஏன்னா அது வந்து சோலோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததுனால எந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ சீக்கிரமாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே சார் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து உள்ளே போய் வெளியே போயிடுவோம் வெளியே போய்ட்டே ட்ரிபியூட் பண்ணி பார்க்கலாம் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ இதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோ ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த இதில் இமேஜாக வைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க ஓகே அதெல்லாம் தான் கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து இதில் ஆர் ஆம்பர் கூட கிடைக்கும் ஃபைவ்யா டென்னான்னு தெரியல எக்ஸாக்டாக பட்டு அதை நான் வந்து இமேஜாக வைக்கிறேன் அதில் தெரிஞ்சுப்பீங்க நீங்கள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது இவ்வளோதான் இருக்குது வேறு என்ன கிடைக்கும் அதில் ஸ்கூபா டேங்க்கு கிடைக்கும் கேஸ் மாஸ்க்கு கிடைக்கும் ஏன்னா ஸ்வாம்பு கேவ் போகிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு கேஸ் மாஸ்க் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா பாய்சன் அது ஃபுல்லாகவே வந்து ஸோ ஆம்பில் வந்து பாய்ஸனாக இருக்கும் ஸோ அது அது உன்னோடய வீடியோவும் வந்துகிட்டு இருக்கு கம்பல்சரி அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா இப்போ வந்து இதை சேஃபாக அப்படியே ரைட் ஹேண்ட் சைடே போயிடுவாண்டி தான் எப்படி வந்தமோ அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வரும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்த மாதிரி இப்போ போகிறப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடும் நான் வந்து இந்த பக்கம் லைட்டாக கட் பண்ணி சென்ட்ராக வந்துட்டேன் எனக்கு வழி தரின்றதுனால ஸோ வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வழியை மற மறந்துடுவீங்க அப்படியே ஒரே இடத்துலேயே சுற்றிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் ஏன்னா இருக்கிறதுலே வந்து பெரிய கேவு அப்படின்றதுனால நிறைய வழி இருக்கும் நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி எங்கேயாவது கன்ஃப்யூஸ் ஆகாமல் கரெக்டாக வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்களா போகிறப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடே போயிருங்க ஸோ அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடே போயிடணும் ஓகேவா ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து ரைட்டு ஒரு சில இடங்களில் வந்து ரைட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும் எப்படி போகணும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆல்மோஸ்ட் பாதி தூரம் கடந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ஓ பாருங்கள் எவ்வளோ லென்த்து பாருங்கள் இந்த கேவ் வந்து இருக்குதுலேயே ரொம்ப பெருசு இது வந்து டூ எக்ஸில் வச்சுருக்கேன் அதுக்கே வந்து எவ்வளோ ஸ்லோவாக இருக்குது பாருங்கள் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும் கண்டிப்பாக மெடிக்கல் ப்ரூவ் கொண்டு வாங்க இல்லைனா ரொம்ப கஷ்டம் திரும்ப போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மெடிக்கல் ப்ரூவ் தேவைப்படும் போகும்போதே தேவைப்படும் வரும்போது தேவைப்படும் நூறு மெடிக்கல் ப்ரூவ் வந்து தான் பக்காவாக அதுவாயிடும் ஓகே ஸோ அந்த பக்கம் வந்துடுங்க அவ்வளோதான் வந்தாச்சு ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே கிட்டே நெருங்கிட்டோம் அந்த எக்ஸ்ப்ளோர் நோட் இருக்குது அந்த எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பி இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ஒரு ஐம்பது இல்லை நாற்பது பாயிண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோர் நோட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பத்துலேருந்து பதிமூணு பாயிண்ட்ஸ் கேரண்டியாக கிடைக்கும் அதுவும் நீங்கள் வந்து இன்டென்ஸ் ஃபோக்கஸ்லாம் இதுக்கு வாங்கணும்னு அவசியமே இல்லை சுவாம்புக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் இன்டென்ஸ் ஃபோக்கஸ் வாங்குற மாதிரி இருக்கும் அது நீங்கள் வாங்குனிங்கன்னா அது இப்போ இங்கே நீங்கள் வந்து ஒரு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டாவது லெவலில் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ கேவ் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு லெவல் கரெக்டாக கிடச்சிரும் ஏன்னா அதுதான் வந்து எக்ஸ்பி இருக்கிறதிலே ஹையஸ்ட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்டாக அப்படியே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல் மேலே போயிட வேண்டியது தான் ஸோ சொன்ன மாதிரியே வந்து லெஃப்ட் அண்ட் சைட்லேயே போயிடணும் ஓகே எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்தாச்சு ஓகே ஸோ இப்போ வந்து எனக்கு ஆன் ஆகிடுச்சு இப்போ எக்ஸ்பி வந்து இப்போ நான் வெளியே போனேன்னா எனக்கு பதிமூணுலேருந்து பதினாலு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து வெளியே போகிறேன் நான் ஆல்ரெடி வந்து ஹண்ட்ரட் லெவலப்பில் வந்துருக்கிறதுனால எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் வராது பட் ஆனால் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து பத்துலேருந்து ஒரு பதிமூணு பாயிண்ட்ஸ் வந்து கம்பல்சரி கிடைக்கும் ஓகே இப்போ ஸ்பைட்ருக்கும் வந்து லெவலப் ஆகும் ஸோ அவ்வளோதான் முடிச்சாச்சு ஆர்ட் இஃபெக்ட் எடுத்துகிட்டோம் ஸோ வெளியே வந்தாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லெஃப்ட்டில் வந்துடுங்க ஓகே சின்னதாக மட்டும் ரைட் லைட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் அதை பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வெளியே வந்தாச்சு ஸோ கம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துவிட்டோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்ஜி எங்கேயும் மிஸ் ஆகிருக்கு அது ஒருக்கு ஓகே ஸோ அந்த ஆர்ஜி எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே போக வேண்டியதான் கம்ப்ளீட் ஆகிருச்சு ஸோ அப்போ வந்து ட்ரிபியூட் பண்ண போகிறேன் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ அதாவது நல்லதாக கொடுத்தா சரி ஓகே ஸோ நெருங்கிட்டோம் ஒயிட் ஆப்ளிக்ஸ் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறன ஒரு பெனிஃபிட்டு ஓகே இறங்கியாச்சு ஸோ ஸ்ட்ராங்கு ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த இது ஆன் பண்ணிக்கோங்க இதுக்கும் வந்து எக்ஸ்பி கிடைக்கும் அகே ட்ரிபியூட் பண்ணிவிட்டோம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நல்ல ஐட்டமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அஞ்சு ரிவார்டை வந்து கிடைக்கும் ஆமாம் ஸ்ட்ராங் வந்து நீங்கள் ட்ரிபியூட் பண்ணிங்கன்னால் அஞ்சு ரிவார்டு கிடைக்கும் ஸோ இவ்வளோ தான் கொடுத்தாங்க ஏஆர் மாஸ்டர் கிராஃப்ட் தான் எல்லாமே ஸோ கேஷுவல் ஈஸியாக இருக்கிறதுனால மாஸ்டர் கிராஃப்ட் தான் கிடைக்கும் ப்ரூட்டலாக இருந்தால் கம்பல்சரி வந்து கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஸோ அப்போ தான் ஃப்யூச்சரில் போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களால் பார்க்க முடியும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்